வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டங்களை அடக்க ஸ்ரீலங்கா இராணுவம் தயாராக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என கூறி சமாளிக்கும் படைத்தரப்பு. ஜெனிவாவில் இலங்கை மனித உரிமை நிலவரங்களின் மீளாய்வு முடிவு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நகர்வுகளில் ஆணையாளரும் விமர்சனம். 4 வருடங்களாக சுகாதார சீர்கேட்டுடன் காட்டில் வாழ்ந்த முன்னாள் போராளி மூப்பு. மனநலம் குன்றியவருக்கு புதுவாழ்வளிக்கும் முயற்சியில் தோழர்கள். சிறையில் ஆயுள் தண்டனை முடிந்தாலும் சிறப்பு முகாமில் முடியாத தண்டனை. ரொபர்ட் பயஸ் திருச்சியில் 2வது நாளாகவும் போராட்டம். உக்ரைன் மீது ரஷ்யா இரவோடிரவாக கடும் வான் தாக்குதல். உயிர் பலிகளுடன் உட்கட்டமைப்புக்கும் பெரும் சேதம். டிக்டாக் பயனாளிகளின் தரவுகள் சீனாவுக்கு செல்வதை தடுக்க ஐரோப்பா இறுக்கம். உயரதிகாரியின் ஐரோப்பிய பயணம் ஆரம்பம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களின் மீளாய்வு இன்று பகல் அமர்வுடன் நிறைவுக்கு வந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை மக்கள் தமது குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த அளவுக்கு இடமளித்துக் கொள்கின்றது என்பது குறித்த ஆய்வுகள் நேற்றும் இன்றும் இடம்பெற்றிருந்தன. அத்துடன் இலங்கை குறித்து சுயாதீன சர்வதேச நிபுணர்கள் குழு ஏற்கனவே வழங்கிய அறிக்கைகளும் இந்த அமர்வில் ஆராயப்பட்டிருந்தது. இந்த அமர்வு ஆரம்பிக்க முன்னரே இலங்கை குறித்து கருத்து வெளியிட்ட ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கையில் உள்ள கடுமையான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்த விமர்சனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அமர்வுகள் குறித்த விரிவான பார்வை இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். இந்த நிலையில் இலங்கையில் மனித உரிமை நிலவரங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதான ஒரு தோற்றப்பாட்டை வெளிப்படுத்த ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு பிரயத்தனப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வாரம் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறை செய்யப்பட்ட முறை குறித்து விளக்கங்களை பெற பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைத்துள்ளது. கொழும்பு மற்றும் கழனி பல்கலைக்கழக வளாகங்களுக்கு முன்பாக கடந்த 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது அதனை கலைப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்தனர். இதனால் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு பிரிவில் சேவை செய்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் காவல்துறையினர் போராட்டத்தின் போது எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த 2 போராட்டங்களையும் கட்டுப்படுத்துவதில் பணியாற்றிய சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளின் பட்டியலை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்குமாறும் காவல்துறை மாதிபருக்கு ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு எழுத்து மூல அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்த அனைவரும் கடந்த வருடம் முழுமையாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இலங்கையைச் சேர்ந்த முருகன், சாந்தன், ரொபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் தொடர்ந்தும் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டவர்களில் ஒருவரான ரொபர்ட் பயஸ் தனக்கு விடுதலையை கோரி நேற்று முதல் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று மாலை உயரதிகாரிகள் அவரை சந்தித்து போராட்டத்தை கைவிடுமாறு கோரிய போதிலும் இன்றும் போராட்டம் தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் அவரது சட்டவாளர் ஜோன்சனிடம் இந்த போராட்டம் குறித்த மேலதிக தகவல்களை சென்னை கலையகத்தின் மூத்த செய்தியாளர் தார்சாயினி பெற்றிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அதன் பின்னர் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் முன் விடுதலையில் விடுதலை செய்யப்பட மறுக்கப்பட்ட பொழுது உச்சநீதிமன்ற தலையீட்டின் பேரில் அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவர்கள் 4 வரை மட்டும் ஈழத்தமிழர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், அயல் நாட்டவர்கள் என்று கூறி சிறப்பு முகாமில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு முகாம் நடைமுறையே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பொருத்தக்கூடாது என்பது நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மனித உரிமையாளர்கள், தமிழ்தேசிய சிந்தனையாளர்கள் மற்றும் ஈழத்தமிழர் பால் பற்றுக்கொண்ட மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில வந்து அவர் உச்சபட்ச ஒரு விரக்தி நிலையில, இதற்கு மேல தீர்வு இல்லை, ஒரு மனிதன் வந்து சிறைச்சாலையில கூட அவங்க ரொம்ப சுதந்திரமா இருந்தாங்க,
ரொம்ப மிகப்பெரிய அளவில் அவர்கள் தூக்கு தண்டனை சிறைவாசம் ஆயுள் தண்டனை குறைக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கான முழு உரிமைகள் வந்து சிறைச்சாலைகளில் பெரிய அளவு வழங்கப்பட்டுச்சு. அவர்கள் சிறைச்சாலையில கணிப்பொறி கற்றுக்கொண்டார்கள், பல்வேறு பட்ட படிப்புகளை பட்டய படிப்புகளை சான்றிதழ் படிப்புகளை படித்தார்கள், மன மகிழ்வு தரக்கூடிய பல்வேறு விடயங்களில் ஈடுபட்டார்கள், விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டார்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். சிறைச்சாலை வளாகம் என்பது பல ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். அந்த சிறைச்சாலை வளாகத்திலே சுற்றி நடமாடுவதற்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவை எல்லாம் மறுக்கப்பட்டு தற்பொழுது வந்து திருச்சி சிறப்பு முகாமனுடைய நுழைவாயிலை ஒட்டி உள்ள ஒரு சிறிய அறையிலே பல மாதங்களாக ஒரு நபரை பூட்டி வைத்திருப்பது என்பது எந்த அளவில் உளவியல் ரீதியான பாதிப்புகளை உருவாக்கும் என்பதை வந்து அரசும் ஆட்சியாளர்களும் வந்து நினைக்கல. குறிப்பாக வந்து 91 இருந்து தொடர் சிறைவாசம் தானே அப்ப அவருக்கு. அப்ப அவரு மற்றவர்கள் ஒரு சிலர் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, இந்த 4 மட்டும் உள்ள வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கொடுமையானது, அநீதியானது, அக்கிரமமானது. ஈழத்தமிழர்களை சிறப்பு முகாமில் வைக்க கூடாது என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கின்றது. நிச்சயமா சார், இப்ப இந்த இடத்துல எங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க அவர்களுடைய ஒரு சட்டத்தரணியா இருக்கிறீங்க இல்லையா, அப்ப அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான தொடர் சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, நீங்க அரசை வந்து எந்த வகையில வந்து அணுகிறீங்க, சட்ட ரீதியில அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க? இல்ல, சட்ட ரீதியாக மத்திய அரசும் மாநில அரசும் மாறி மாறி வந்து ஏமாற்றுவதை தங்களுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசை பொறுத்தவரையில் உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்குகள் வரும் பொழுது இப்பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது, காரணம் அயல்நாட்டவர் பிரச்சனை என்பது மத்திய அரசு தொடர்புடையது என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டவரை பொறுத்தவரையில் நாங்கள் அகதிகள் ஒப்பந்தத்தில் எல்லாம் கையெழுத்து போடவில்லை. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் அனைவருமே சட்டவிரோத குடியேறிகள் என்று பொத்தாம்புதுவில் வந்து கருத்து சொல்கிறார்கள். இதுக்கு தீர்வு தான் என்ன? அப்போ தீர்வு என்பது மாநில அரசு நினைத்தாலே வந்து தீர்வு காண முடியும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் போது இராணுவத்தினரை களமிறக்க திட்டமிடுவதான செய்திகள் வந்த நிலையில், இராணுவத்தினர் இரும்பு கம்பிகளை வைத்திருப்பது போன்று சமூக ஊடகங்களில் வெளிவந்த நிழற்படங்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய தனிப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ஐபிசி தமிழ் வினவிய போது இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி ஹேரத் இதனை தெரிவித்தார். இலங்கையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் இராணுவத்தினரின் தலையீடு இருக்கவில்லை. அவர்கள் எந்த விதத்திலும் போராட்டங்களை கலைக்க முயற்சிக்கவில்லை. காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரே ஒரு போராட்டத்தின் போது முதன்மையாக செயற்படுவார்கள். இராணுவத்தினர் அவசர தேவைக்காக தயார் நிலையில் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இலங்கையில் நடைபெறும் போராட்டங்களின் போது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இராணுவத்தினருக்கு இல்லை. ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் போராட்டங்களில் இரும்பு கம்பிகளை வைத்திருப்பது போன்று சமூக ஊடகங்களில் பல நிழற்படங்கள் வெளிவந்துள்ளன. அவை அனைத்தும் பின்பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிழற்படங்கள். இவற்றின் முன்பக்கத்தை எவரும் இதுவரை வெளியிடவில்லை. இதில் எமக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். எமது இராணுவத்தினர் எவரும் இரும்பு கம்பிகளுடன் போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு செல்லவில்லை. எமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் விசாரணையின்றி அவற்றை உறுதி செய்ய முடியாது. அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று மேலும் வலுவடைந்துள்ளது. இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி அதிகரிப்புடன் தங்கத்தின் விலையும் இலங்கையில் கணிசமாக வீழ்ச்சி கண்டுள்ளமை தங்க நகை கொள்வனவாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அண்மைய நாட்களாக அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி கணிசமாக அதிகரித்து வருகின்றது. இதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின் பிரகாரம் அமெரிக்க டாலரின் கொள்விலை 307.36 ரூபாவாகவும் விற்பனை விலை 325.52 ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெறும் செயற்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றத்தின் அதிகரிப்பு காரணமாக முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரிப்பதன் மூலம் ரூபாயின் மதிப்பு உயர்வடைகின்றது என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரூபாவின் மதிப்பானது அடுத்து வரும் நாட்களில் மேலும் வலுவடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஐரோப்பிய ஒன்றிய யூரோ, கனேடியன் டாலர் மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் ஆகியவற்றுக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியும் வலுவடைந்துள்ளது. இதேவேளை டாலரின் வீழ்ச்சியுடன் இலங்கையில் தங்கத்தின் விலை கணிசமான வீழ்ச்சியை கண்டுள்ளதாக உள்ளூர் தங்க விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். 24 கரட் தங்க நாணயத்தின் விலை இன்று காலை கொழும்பு புறக்கோட்டையில் 145,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்க நாணயத்தின் விலை 134,000 ரூபாவாகவும் காணப்பட்டதாக உள்ளூர் தங்க வியாபாரிகள் தெரிவித்தனர்.
இந்த மாத ஆரம்பத்தில் 24 கேரட் தங்க நாணயத்தின் விலை 184,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க நாணயத்தின் விலை 170,000 ரூபாவாகவும் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டில் கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலே தங்கத்தின் விலையானது உச்சம் தொட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 24 கேரட் தங்க நாணயத்தின் இந்த ஆண்டு இறுதி வரை அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச விலையாக 193,000 ரூபாவும் 22 கேரட் தங்க நாணயத்தின் பெறுமதி 178,500 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இலங்கை ரூபாவின் பெறுமதி இறுதியில் 1/5 வீழ்ச்சியடையும் என ஃபிட்ச் கடன் தரப்பு மதிப்பீட்டு நிறுவனம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார மீட்புக்கான நிதியுதவி வழங்கப்படுத்துவது தொடர்பான நம்பிக்கைக்கு மத்தியில் தற்போது சிறந்த செயற்பாட்டு நாணயமாக இலங்கை ரூபா மாறியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்பிற்கான கடனுதவியை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் ஒப்புதலை இவ்வாண்டின் முற்பகுதியில் பெற முடியும் என்பதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பிக்கையுடன் உள்ளதாக பிச் தர மதிப்பீட்டு நிறுவனத்தின் இடர் ஆய்வாளர் சீவாங்டிங் கூறியுள்ளார். பலவீனமான பொருளாதார மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கு மத்தியில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை பின்பற்றுவது அதிகாரிகளுக்கு சவாலாக இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலுக்கு பின்னர் இடையூறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று பிச் தர மதிப்பீட்டின் இடர் ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ரூபாய் மதிப்பு $1.390 குறையலாம் என்று பிச் கடன் தரப்படுத்தல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை இன்னும் குறிப்பிடத்தக்க வெளிநாட்டுக் கடனை திருப்பிச் செலுத்தும் தேவைகளை கொண்டுள்ள அதேவேளை வர இருக்கும் மாதங்களில் அதன் வெளிநாட்டு இருப்பை கட்டியெழுப்ப வேண்டும் தேவை காணப்படுவதாகவும் பிச் கடன் தரப்படுத்தல் நிறுவனம் கூறியுள்ளது. இது நாணய மாற்று வீதத்தில் எதிர்மறையான அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்றும் அந்த நிறுவனம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகளாவிய நாணய நிலைமைகள் இறுக்கமடையும் போது இலங்கை ரூபாவிற்கும் அழுத்தம் ஏற்படலாம் எனவும் பிச் கடன் தர மதிப்பீட்டு நிறுவனம் மேலும் எச்சரித்துள்ளது. இலங்கை முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து எதிர்வரும் 15ஆம் தேதி பாரிய எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்ப்பாரப்பாட்டங்களில் ஈடுபடுவோருக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த எச்சரிக்கையை சவாலுக்கு உட்படுத்திய ஜோசப் ஸ்டாலின் ரணில் ராஜபக்சவின் இருப்பிற்காகவே மின் கட்டணத்தை அதிகரித்துள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மின் கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிணைந்த அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டணியின் ஏற்பாட்டில் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செலுத்த முடியாது, மின் கட்டணத்தை திரும்பப் பெறு எனும் தொனிப்பொருளில் கொழும்பு புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் மின் கட்டண உயர்வுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி இருந்ததுடன் அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக செல்வதை தடுப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் இன்று கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர, காலிமுகத்தினர் போராட்டக்காரர்கள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஜோசப் ஸ்டாலின், எதிர்வரும் 15ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் ஊழியர் தொழிற்சங்கங்களால் இன்று கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வவுனியா மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வியாழக்கிழமை 1 மணி நேர வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்திருந்ததுடன் நண்பகல் 12 மணியளவில் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பாக ஒன்று கூடி கவனயீர்ப்பை செய்திருந்தனர். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் ஊழியர் தொழிற்சங்க கூட்டுக்குழுவினாலும் தொழிற்சங்க சம்மேளனத்தினாலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த கவனயீர்ப்பு இடம்பெற்றிருந்தது. இதேவேளை வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக 1 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். தமது சம்பள உயர்வு, மின்சாரம் உள்ளிட்டு அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் ஊழியர் நியமனம் போன்றவற்றினை கண்டித்து இந்த கவனயீர்ப்பு நடைபெற்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டு தமது உறவுகளுக்கு நீதி கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள
தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா வவுனியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போராட்ட கட்டகைக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் உறவுகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் பவுனியாவில் 2210 நாட்களாக கொட்டகை அமைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கொட்டகைக்கு சட்டவிரோதமாக மின்சாரத்தினை பெற்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த சங்க தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் போராட்ட கொட்டகை பகுதியில் இருந்த மின்சார தூணில் இருந்து தமக்கான மின்சாரம் இலங்கை மின்சார சபையால் வழங்கப்பட்டதாக கூறினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரத்தில் தனது மகள் உள்ளதாக காசிப்பிள்ளை ஜெயவனிதா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர் உணவு போராட்ட நேரத்தில் வந்து ஒரு மின் கம்பத்தில் அது ரோட்டுக்கு மின் கும்பல் ஒளிகிற இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு மின் கும்பல் உண்டு. எங்களோட போராட்டம் வந்ததில் வயது புரிந்த தாய்மார் இரவுல இருட்டுக்களை இருக்கிறது என்ற ரீதியில் அது வழங்கப்பட்டிருந்தது. அது மின்சார சபையால் தான் வழங்கப்பட்டது. இலங்கை அப்போ வடமான சபை தமிழர்கள இதில் இருந்தது. அதில் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த நேரம் தான் அந்த மின்சாரம் வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்ந்து இடையில அந்த பழுதுகள் ஏற்படுத்தும் போதும் இலங்கை மின்சார சபையைச் சேர்ந்த தரப்பெல்லாம் வந்து அதை திருத்தி தந்திருந்தது. நாங்கள் சட்டவிரோதமாக இந்த ரீதியிலையும் நாங்கள் மின்சாரத்தை படையில் எங்களோட போராட்டங்களையும் வந்து நாங்கள் சட்ட விரோதமான எந்த ஒரு போராட்டங்களையும் செய்தது கிடையாது. நாங்கள் நேரடியாக இலங்கை அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தைக்கு போய் அவர்கள் எங்களுக்கு தீர்வு தராத பட்சத்தெல்லாம் நாங்கள் வெளிநாடுகள் அழைக்கிறோம். அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றினால் வந்து எங்களுக்கு தீர்வு தரணும் என்று கேட்குறோம். இப்போ நீதிமன்றங்களையும் பல வழக்குகள் எங்கள் சம்பந்தமாக இருக்குது. எங்களுக்கு நீதி கூட கூறவில்லை. அதாவது என்ன தாக்கப்பட்ட பல வழக்குகள் இருக்குது. எந்த உடைய வழக்கிலையும் ஒரு வழக்கு கூட விசாரணை நடத்தப்படையில் எங்களை ஒடுக்கிறதுக்காக வேண்டி, அதாவது எங்களை போராட்டங்களை முடக்கிறதுக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த சட்டங்கள் பிரயோகிக்கப்படுது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மூலோபாயத்தை அடுத்த மாதம் அறிவிக்க எதிர்பார்த்திருப்பதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியுள்ளார். இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியிருந்தது. எவ்வாறாயினும் அதனை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டிருந்த சிக்கலை நிவர்த்தி செய்யும் வகையில் இலங்கையின் பிரதான கடன் வழங்குநர்களான இந்தியா, சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அண்மையில் நிதி உத்தரவாதங்களை வழங்கியிருந்தன. இந்த பின்னணியில் இலங்கையின் நிதியுதவிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதி எதிர்வரும் 20 தேதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பிரகாரம் 10 பகுதிக்கில் இலங்கையின் கடன்களை நிலைத்தன்மை அடைய செய்யும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 2029 ஆண்டு வரையான காலப்பகுதி வரை இலங்கை 6 டாலர் கடனை செலுத்த வேண்டியுள்ளது எனவும், கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் பின்னர் இது குறைவடையும் எனவும் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பதவி விலக்கும் குற்ற பிரேரணையை கொண்டு வருவதற்கு தாம் ஒருபோதும் தயங்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார எச்சரித்துள்ளார். இலங்கையில் உள்ள 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்படுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு முக்கிய காரணம் என நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய வாசுதேவ நாணயக்கார குற்றஞ்சாட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததன் பின்னர் இலங்கை மக்களின் வாழ்க்கை செலவு குறைவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இது ஒரு தவறான விடயம். சர்வதேச நாணய நிதியம் அனைத்து நாடுகளுக்கும் கொடுக்கும், அதேபோன்று அனைவரிடமிருந்தும் எடுக்கும். இலங்கைக்கு உதவுவதாக கூறிய சர்வதேச நாணய நிதியம் தற்போது மக்களின் எதிரியாக மாறியுள்ளது. மக்களின் வாழ்வாதாரம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் எங்கே என கேட்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த உரிமையும் இல்லை. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட போர்த்துகீசர் கால மிக தொன்மை வாய்ந்த கீரிமலை சிவன் கோவில் இடிக்கப்பட்டு ஜனாதிபதி மாளிகை அமைக்கப்பட்டமை இனவாதத்தையே காட்டி நிற்கின்றது என மலையக சமூக ஆய்வு மையத்தின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். இது இனவாத, மதவாத மற்றும் அரச பயங்கரவாதத்தினதும்
அதற்கு துணை நிற்கும் இயந்திரமான இராணுவத்தினதும் கொடூர முகத்தை மீண்டும் உறுதி செய்துள்ளது எனவும் ஐபிசி தமிழுக்கு கருத்து வெளியிட்ட சக்திவேல் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தமற்ற காலப்பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கின்றால் அது அரச பயங்கரவாதமாகும். இந்த பயங்கரவாத செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனால் துன்பட்டிருக்கின்ற வேதனையிட்டிருக்கின்ற இந்து மக்களோடு அவர்களுடைய வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இது சமயத்துக்கு எதிரான ஒரு வன்முறை. நாட்டிலே இனவாத வன்முறை ஏற்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை இப்போது இது சமயத்துக்கு எதிராக சமய மையங்களுக்கு எதிராக பயங்கரவாத செயல் நடந்திருக்கின்றது. அதுவும் ஜனாதிபதி மாளிகை கட்டப்பட்டிருக்கின்றது என்றால் ஜனாதிபதியுடைய அங்கீகாரத்தோடு அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு இராணுவத்தின் பாதுகாப்போடு இது கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாடு முழுவதும் ஒவ்வொரு சந்திகளிலும் மலையகத்தில் இருக்கின்ற எல்லா உயர்ந்த மலைகள் மீதும் புத்தர் சிலைகள் வைக்கப்படுகின்றது தெரியும். அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற பிரதேசங்கள் தொல்லியல் திணைக்களத்தினாலே கையகப்படுத்துவதற்கு தெரியும். குருந்தூர் மலையிலே புத்த விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்ற கட்டளை இருக்கின்ற போதே அங்கு விகாரை கட்டி முடிக்கின்ற நிலையில் இருக்கின்றது என்றால் இங்கு சட்டத்தின் ஆட்சி இருக்கின்றதா அல்லது பயங்கரவாதத்தின் அரச பயங்கரவாதத்தின் ஆட்சி இருக்கின்றதா என்று கேட்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலையிலே அங்கு கட்டப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை இடிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல இருக்கின்ற சிவன் ஆலயம் முழுமையாக மீண்டும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அங்கு இந்து மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபாடு செய்வதற்கான ஏற்ற சூழ்நிலையை அங்கு செய்ய வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கும் அதே போன்று சிங்கள மக்களுக்கும் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். எனவே உடனே ஜனாதிபதியும் அரசாங்கமும் அந்த இந்து ஆலயம் இடிக்கப்பட்டமைக்கும் ஜனாதிபதி மாளிகை கட்டப்பட்டமைக்கும் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கின்றோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தாம் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிட்டிருந்த கருத்துக்கு எதிராகவே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரசியல் கட்சியொன்றின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க பதவிப்பிரமாணம் செய்ய உள்ளதாக நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தாம் எந்த ஒரு அரசியல் கட்சியினையும் பிரதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் செல்ல போவது இல்லை என கூறியுள்ளார். அத்துடன் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் கருத்து ஒரு பொதுவான அரசியல்வாதிக்கு பொருத்தமானது எனவும் அவர்கள் தங்கள் மறைக்கப்பட்ட நோக்கத்துக்காக செயல்படுவார்கள் எனவும் ஜனக ரட்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தாம் மக்களுக்காக ஒரு உண்மையான நோக்கத்துடன் சேவை செய்வதாகவும் இதனை சில தரப்பினரால் நம்ப முடியாதிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு தற்காப்பு பயிற்சி வழங்கப்பட்டதில் பாரிய சந்தேகங்கள் காணப்படுவதாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். வடபகுதி கடற்றொழிலாளர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவா குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டு மீனவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு தற்காப்பு பயிற்சிகள் வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயிற்சி எதற்காக என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. நாங்கள் இந்த பயிற்சியை அறிவித்தவுடனே இதை பற்றி பல கோணங்கள் சிந்தித்தோம். இப்பொழுதுதான் அதை ஆழ ஊடுருவி ஆராய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எமக்கு அறிவி கட்டிய வரையிலே தற்காப்பு பயிற்சி மீனவருக்கு கொடுப்பது என்பது இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன்பிடிக்கின்ற எல்லதாண்டி வருகின்ற மீன்பிடிக்கின்ற மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடிப்பதற்கு அடிக்கின்றது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எல்லை தாண்டி வந்தால் அது ஒரு சகஜமாக நடக்கின்ற விடயம். ஒன்றில் அவர்களுடன் எதிர்த்து போராடுவதற்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்க வேண்டும். இன்னொரு விடயம் இலங்கை வடபலத்து மீனவர்களுடன் போராடுவதற்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்க வேண்டும். கடற்படையுடன் போராடுவது அல்லது அவர்களை எதிர்ப்பது என்பது நூறு விதமான சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிற பொழுது மன்னார் வளைகுடா பாக்சல சந்தி பாக்கு விரிகுடா முல்லைத்தீவு கோக்கலாய் வரையில் உள்ள இலங்கை தமிழ் மீனவர்களுடன் போராடுவதற்கோ அல்ல அவர்களை எதிர்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சியாகவே
நாங்கள் இதை கருத வேண்டியுள்ளது. பயிற்சி கொடுக்கிற காலத்துக்கு முன்பே இந்திய மீனவர்கள் வரும் பொழுது தங்கள் படகுகளில் வாள்கள், கொட்டான் பொல்லுகள், கல்லுகள் பலவற்றை கொண்டு வந்து எமது மீனவர்களை தாக்கி விரட்டினார்கள் என்பது கண்கூடாக பார்த்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது தற்காப்பு பயிற்சிகளை வழங்கியிருக்கிறதா இருந்தால் அதற்கு மேலாக அவர்கள் கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை கொடுக்க வேண்டும். அப்ப அந்த ஆயுதத்தை மறத்தி வைத்துக் கொண்டு இங்கே மீன்பிடிக்க வரும் பொழுது தாங்கள் தற்காப்புக்கோ எதற்காகவோ அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இலங்கை மீனவர்களை விரட்டி அந்த இடத்திலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்தியாவிலே இருந்து பேசுகின்ற பெரிய தலைவர்மார்கள் எல்லாரும், நாங்கள் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் அத்தனை பேருடனும் தொப்புள் கொடியுறவு, உடன்பிறவா சகோதரர்கள் என்று சொல்லி இந்த வாயிலே வீணிபடிய தேன்படிய பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு மிலேச்சத்தனமான ஒரு கைங்கரியத்தை கையாண்டிருக்கின்றது, ஒரு தற்காப்பு பயிற்சி வழங்கியிருக்கின்றது. இது பொதுமக்களை, இந்த மக்களையும், தமிழ்நாட்டு மக்களையும், இலங்கை வாழ் தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு இக்கட்டான சூழலுக்கு அல்லது ஒரு பகையை உருவாக்குகின்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள். இது ஒரு துப்பாக்கிய நிலை. ஸ்ரீலங்காவின் டயலாக் தொலைத்தொடர்பு வலையமைப்பின் துரித பணமனுப்பும் சேவை முறையினூடாக சிலர் மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆதரவில்லாதவர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சிலர் மோசடியான முறையில் பணம் பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ள நிலையில் இந்த மோசடி விடயத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் அடையாள அட்டையும் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் பகிரங்கமாகியுள்ளது. இதனால் துரித பணம் அனுப்புவதற்கான கணக்கு ஒன்றை திறப்பதாக இருந்தால் அதற்கு கிராம சேவகர்கள் மூலம் வதிவிட சான்றிதழை உறுதிப்படுத்திய பின்னரே அதற்கான அனுமதியினை டயலாக் நிறுவனம் வழங்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிவமோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். பல விதத்தில் இந்த ஈசி கேஷ் என்ற நடைமுறை மோசடிக்காரர்களுக்கான நடைமுறையாகத்தான் தற்போது செயல்பட்டு வருகிறது என்பதை நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். இந்த டயலாக் கம்பெனி மூலம்தான் நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். டயலாக் நிறுவனம் இந்த ஈசி கேஷ் நடைமுறை மூலம் காசுகளை மாற்றுவதும் காசுகளை களவாடுவதற்கும் ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அவர்கள் ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்தால் அதற்கான ஈசி கேஷ் நடைமுறைக்கு செல்லக்கூடிய சகல விதத்தையும் அவர்கள் ஏற்படுத்த கொடுக்கிறார்கள். மோசடிக்காரர்கள் பல விதத்தில் அந்த ஐடென்டி கார்டுகளை கள்ளமாக தவறுதலாக பாவிக்கின்றார்கள். அதாவது அடையாளம் சரியான முறையில் அடையாளம் காணாத நபர்களுக்கு தொலைபேசி இலக்கங்களை வழங்குவதும் அவர்களுக்குரிய ஈசி கேஷ் நடைமுறையை அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அக்கவுண்ட் நம்பர்களை திறப்பதற்கும் வழிவகுத்து விட்டிருக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு நடைமுறை. உடனடியாக இந்த ஈசி கேஷ் நடைமுறை இறுக்கப்படுத்தப்பட வேண்டும். எப்படி இவர்கள் இந்த ஐடென்டி கார்டுகளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க வந்த பொழுது பிச்சை எடுப்பதற்காக பூச்சிட்டிக்கு முன்னால் இருக்கும் நபர்களிடம் இருந்து அந்த ஐடென்டி கார்டை அவர்கள் ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து பெற்றுக்கொள்கிறார்கள். அதை வைத்து கொண்டு தங்களுக்கான ஒரு கள்ளத்தனமாக பாவிக்கத்தக்க, திருட்டுத்தனமாக பாவிக்கத்தக்க மொபைல் இலக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மொபைல் இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஈசி கேஷ் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் ஒரு போலீஸ் முறைப்பாடு கூட செய்திருந்தேன். இந்த போலீஸ் முறைப்பாடு என்னுடைய பெயரில் நான் டாக்டர் சோமோன் கதைப்பதாக சொல்லி யாழ் நகரம் எங்கும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய இருக்கின்றோம், 1,00,000 ரூபா பணம் தர இருக்கின்றேன், நான் டாக்டர் கதைக்கின்றேன், எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த 3 கஷ்டப்பட்ட குடும்பங்களின் பெயர்களை தாருங்கள் என்று முதலில் கேட்கிறார்கள். அதாவது ஒரு பொறுப்பு வாய்ந்த நபர்களிடம் இவர்கள் கேட்கிறார். ஒரு அதிபர் அல்லது ஒரு பேங்க் மேனேஜர் அல்லது ஒரு தரமான ஒருத்தர் இருந்தால் இவர் முதல் கேட்கின்றார். கேட்டவுடன் அவர்களா கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யத்தானே வேணும் என்று சொல்லி டாக்டர் சோமோன் தானே கதைக்கிறார் என்று சொல்லி 4 நபர்களின் பெயர்களை கொடுக்கிறார்கள். அந்த நபர்களிடம் பிறகு போன் பண்ணி சொல்லும் பொழுது என்னுடைய பெயரை பாவிக்காமல் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து கதைக்கின்றோம், உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்றோம், காசு அனுப்ப சொல்லி இருக்கிறார்கள், எனவே உங்களுக்கு உடைய பெயரை தந்தது இந்த அதிபர் தான் தந்தார், இந்த பேங்க் மேனேஜர் தான் தந்தார், உங்களுக்கு சொன்னாரான்னு கேட்கிறார்கள். அவர்களும் ஓமண்டு ஏமாந்து அந்த நம்பர்களை கொடுக்கிறார்கள். கொடுத்த பின்னர் அவர்களிடம் கேட்கிற உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லை, ஒரு 5,000 ரூபாய் ஈசி கேஷில் போடுங்கள், 7,000 ரூபாய் ஈசி கேஷில் போடுங்கள் என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 5,000-7,000 மோசடியார். மன்னார் மாந்தை மேற்கில் சட்டவிரோதமாக இடம்பெறும் செயற்பாடுகளுக்கு ஆதரவாக இலுப்பை கடவை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி செயற்படுவதாக அதிமுட்டை கமக்கார அமைப்பின் செயலாளர் கணேசபதி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
நானாட்டான் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மண்ணகழ்வில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு தடையாக செயற்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த போதிலும் காவல்துறை அதிகாரி பக்கசார்பாக செயற்படுவதாக இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கணேசபதி தெரிவித்தார். நான் அவர்கள் அந்த இடத்திலேயே நிற்கவில்லை, கொஞ்சம் விலகி நிற்கின்ற போது என்னை வந்து கட்டாயமாக பிடித்து செவிலே பிடித்து இழுத்து அவர் அதாவது ரோஜனும் அவருடைய தம்பியாரும் இன்னும் ஒருவரும் சேர்ந்து சரமாரியாக தாக்குதல்களை அவ்வாறான தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது கிராம சேவை இரண்டு பெண் கிராம சேவையாளர்களையும் அவர்களோடு வந்த கும்பல் ஒன்று காடுகாடாக திரத்தி அவர்கள் அந்த அடர்ந்த காட்டுக்கூடாக ஓடி சென்று அவர்களால் செல்ல முடியாத ஒரு மிக சங்கடமான நிலைமையிலே பிறகு அவர்கள் வெளியேறி சென்றதாக சொல்லப்படும். அப்போ இவ்வாறான சம்பவங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் அந்த இடத்துக்கு வரவும் இல்லை, போலீசார் அந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளவும் இல்லை என்பது ஒரு மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். என்று சொன்னால் எங்களுடைய பிரதேச பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. இவ்வாறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இதே சந்தர்ப்பத்தில் அந்த 3ஆம் தேதி அந்த போலீஸ் நிலையத்திலே அதாவது பிரதேச செயலாளர் அந்த கைது செய்வதற்கு அங்கு வந்திருந்த போது அந்த மணலகளை தடுத்து நிறுத்துவதற்கு வந்திருந்த போது ரோஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாந்தமேற்கு நானாட்டான் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் பிரதேச செயலாளரை மிகவும் தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு ஒரு மிரட்டுகின்ற தொனியில் தன்னுடைய காணி தன்னுடைய பிரதேசம் என்ற மாதிரியான வாதங்களை அவரோடு சண்டை பிடித்துக் கொண்டிருந்த போது பிரதேச செயலாளர் இந்த போலீசார் மீது அதாவது இவர் 7 தடவைகள் நாங்கள் வடிவாக நாங்கள் அனைவரும் இதில் இருந்திருக்கின்ற அனைவரும் அந்த இடத்தில் நின்றிருக்கிறோம், 7 தடவைகளுக்கு மேலே கைது செய்யும்படி கூறிய போதும் அந்த போலீசார் கைது செய்யவில்லை. முழுக்க முழுக்க அந்த மண் மாபியாவான ரோஜனுக்கு சாதகமாகவே அந்த போலீசார் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு எங்களுக்கு ஒன்று கவலையை ஏற்படுத்தி இருப்பதோடு அவர்களுடைய இப்பக்கடை போலீசார் மீது எங்களதுக்கு பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் முழுமையான நம்பிக்கையினை இழந்திருக்கின்றோம். வடக்கின் போர் என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரிக்கும் இடையிலான 100ஆண்டு கால கிரிக்கெட் போட்டி இன்று காலை ஆரம்பமாகியது. 116வது முறையாக இடம்பெறும் இந்த போட்டி இந்த முறை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்றும் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் நடைபெற உள்ளன. இன்றைய ஆரம்ப இன்னிங்ஸில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பரியோவான் கல்லூரி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தனது முதல் இன்னிங்ஸில் 66 ஓவர்கள் வரை துடுப்பெடுத்தாடி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 279 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு தனது முதலாம் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடி வரும் பரியோவான் கல்லூரி 17 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 43 ஓட்டங்களை பெற்ற போது முதலாம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. தொடரின் 2ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் நிலாவரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிரில் வந்த கனரக வாகனம் மோதியதில் சிறுப்பட்டி மேற்கை சேர்ந்த சுப்பையா ரத்திரசிங்கம் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு பட்டிப்பாளை பிரதேசத்துக்குட்பட்ட தாந்தாமலை காட்டுப்பகுதியில் தனிமையில் வசித்து வந்த முன்னாள் போராளி ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் கடந்த 4 வருடங்களாக குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலையில் முன்னாள் போராளியான பாலா என்பவர் மனநலம் குன்றிய நிலையில் தாந்தாமலை பகுதியில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் தூர்ந்து போன கொட்டகையொன்றில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் மற்றும் சொத்தழிவுகளில் இருந்து காப்பாற்றுமாறு பிராமந்தனாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு பிரமந்தனாறு பகுதிக்குள் இரவு நுழைந்த காட்டு யானைகள் பயன் தரும் தென்னை மரங்களை அழித்து சேதப்படுத்தியுள்ளன. இதன் காரணமாக குறித்த பகுதி விவசாயிகள் பெருமதிமிக்க சொத்துக்களை இழப்பதுடன் பொருளாதாரமும் பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் 71வது சமை அமர்வு இன்றைய தினம் மாநகர சபை முதல்வர் தி சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது. அமர்வில் மாநகர சபை பிரதி முதல்வர் கா சத்யசீலன், மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை ஆணையாளர், பிரதி ஆணையாளர், கணக்காளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாநகர சபை முதல்வரின் சிபாரிசுகள், நிதிக்குழுவின் சிபாரிசுகள் மற்றும் நிலையியற்குழுக்களின் பரிந்துரைகள் உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு சபையின் அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். போராட்டங்களை அடக்க ஸ்ரீலங்கா ராணுவம் தயாராக்கப்படுவதாக குற்றச்சாட்டு.
சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என கூறி சமாளிக்கும் படைத்தரப்பு. ஜெனிவாவில் இலங்கை மனித உரிமை நிலவரங்களின் மீளாய்வு முடிவு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நகர்வுகளில் ஆணையாளரும் விமர்சனம். 4 வருடங்களாக சுகாதார சீர்கேட்டுடன் காட்டில் வாழ்ந்த முன்னாள் போராளி மூப்பு. மனநலம் குன்றியவருக்கு புதுவாழ்வளிக்கும் முயற்சியில் தோழர்கள். சிறையில் ஆயுள் தண்டனை முடிந்தாலும் சிறப்பு முகாமில் முடியாத தண்டனை. ரொபர்ட் பயஸ் திருச்சியில் 2வது நாளாகவும் போராட்டம். உக்ரைன் மீது ரஷ்யா இரவோடிரவாக கடும் வான் தாக்குதல். உயிர் பலிகளுடன் உட்கட்டமைப்புக்கும் பெரும் சேதம். டிக்டாக் பயனாளிகளின் தரவுகள் சீனாவுக்கு செல்வதை தடுக்க ஐரோப்பா இறுக்கம். உயரதிகாரியின் ஐரோப்பிய பயணம் ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Thank you.